பெங்களூரில் ஜூன் மாதத்தில் வரலாறு காணாத மழை பெய்து புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதால் அடுத்தடுத்து சாதனைகளுடைய பட்டியல் தொடரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. பெங்களூரு சிட்டியிலும் இதே நிலைதான். இதன் காரணமாக ஜூன் முதல் நாளிலிருந்தே நல்ல மழை பெய்து வருகிறது. அதிலும் ஜூன் 2ஆம் தேதி பெங்களூரில் கொட்டி தீர்த்த மழை புதிய சாதனையை படைத்துள்ளது. அதிகபட்சமாக பெங்களூரு சிட்டியில் 11 சென்டிமீட்டர் மழையும் HAL பகுதியில் 4.7 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. அதிலும் மாலை 6:30 முதல் 8:30 வரையிலான நேரத்தில் மட்டும் 6.9 சென்டிமீட்டர் அளவிற்கு பெருமழை கொட்டி தீர்த்தது. பெங்களூர் அர்பன் பகுதியில் 10.3 சென்டிமீட்டர் மழை பெய்தது. பெங்களூர் வெதர்மேன் என்ற எக்ஸ் வலைப்பக்கத்தில் ஜூன் மாதத்தில் கடைசியாக 1891ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி 10.16 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி 8.96 சென்டிமீட்டர் மழையும் 2013ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி 10 சென்டிமீட்டர் மழையும் பெய்தது. இந்நிலையில் அப்படி பார்க்கும்பொழுது 133 ஆண்டுகளுக்கு பின்னர் பெங்களூரு நகரில் ஜூன் மாதம் மழைப்பொழிவு புதிய இலக்கை எட்டியுள்ளது. அது மட்டுமின்றி ஜூன் மாதம் சராசரியாக 11 சென்டிமீட்டர் மழைதான் பொழியும். அந்த அளவை ஒரே நாளில் முறியடித்து விட்டது. கடந்த 2 நாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் 16 சென்டிமீட்டருக்கு மேல் மழையின் அளவு சென்றுவிட்டது. பெங்களூரில் ஜூன் 2ஆம் தேதி கனமழையுடன் பலத்த சூறாவளி காற்றும் வீசியது. அது மட்டுமல்லாது தற்பொழுது இதனால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மெட்ரோ வழித்தடத்திலும் MG ரோடு மற்றும் இந்திரா நகர இடையிலான மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இந்திரா நகர் மற்றும் ஒயிட் ஃபீல்டு இடையிலும் MG ரோடு மற்றும் சல்கட்டா இடையிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன. மொத்தமாக 206 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. 41 இடங்களில் மரக்கிளைகள் முறிந்தன. 58 இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்கு ஆளாகினர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ட்ரினிட்டி சர்க்கிள் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் வாகனங்கள் சாலையில் மெதுவாக ஊர்ந்து சென்றனர். இதனால் தங்கள் பகுதியில் நிலைமையை சரி செய்ய வேண்டும் என கூறி கட்டுப்பாட்டு அறைகளுக்கு புகார்களும் குவிந்த வண்ணம் உள்ளன. உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மாநகராட்சியும் காவல்துறையும் திணறியது. அடுத்து வரும் நாட்களிலும் மழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது பெங்களூரை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திலும் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பரவலானது முதல் கனமழை வரை கொட்டி தீர்த்துக்கும். சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். நகரின் வெப்பநிலை 30 டிகிரி முதல் 20 டிகிரிக்குள் பதிவாகக்கூடும். அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் கர்நாடகாவினுடைய மத்திய பகுதியில் பருவமழை தீவிரமடையும். இதனால் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.